ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே அநேக சபைகளிலே நீங்கள் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நீங்கள் சென்றிருப்பீர்கள். திருவந்த ஆராதனைக்காக நீங்கள் அதிகாலையிலேயே அந்த சபைக்கு சென்றிருப்பீர்கள். அநேகருடைய சபைகளிலே அது அந்த அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருந்திருக்காது. காரணம் என்னவென்றால், அந்த சபைக்கு வருகிறதான ஜனங்களை பொறுத்தது, அந்த சபையின் தேவையை பொறுத்தது தான் அந்த நிகழ்ச்சி. ஒருவேளை நீங்கள் போயிருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய இருக்கிறார் என்பதை நாம் இன்று தியானிக்கலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு செய்ய இருக்கிறதான வாக்கு தத்தம் யோவான் 16:24. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் நாம் அநேக காரியங்களை சந்திக்க இருக்கிறதான மாதம். விசேஷமாய் 40 நாட்கள் உபவாச ஜபம் நாம் அனுசரிக்க இருக்கிறதான மாதம் இது. 40 நாட்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசித்து அமர்ந்திருக்க போகிறதான நாட்கள் இது. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையெல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் எதையெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சமாதானத்தை தருமோ, எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ, அதையெல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு செவ வேளையிலும் உங்களுக்கு என்ன வேண்டுதலை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, என்ன விருப்பத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, எதை ஆண்டவரிடத்திலிருந்து சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, என்ன தேவையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, அது சமாதானமாக இருந்தாலும் சரி, அது வேலையை குறித்ததாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒருவருக்கான திருமண தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதையும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரியத்திற்கு ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரத்தக்கதாக அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரத்தக்கதாக, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கத்தக்கதாக, குறைவாய் அல்ல, அது உங்களுக்கு நிறைவாய் தங்கி இருக்கத்தக்கதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த மாதத்தில் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் சந்தோஷமாயிருக்கத்தக்கதாக, உங்களுடைய சந்தோஷம் குறைவில்லாமல் அது நிறைவாயிருக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறீர்களோ கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹாய், இந்த ஆவிக்குரிய சிந்தனை நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதில் நாங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில் போடுவோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும், எங்களுடைய சபை ஆராதனைகள் யூடியூப்ல உங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பெற விரும்பினால் நீங்கள் கீழே தெரிவித்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனுபவம் இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.